ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் டாப் ஃபைவான வெப் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் சொல்ல போகிற இந்த அஞ்சு வெப் சீரிஸுமே தமிழ் டப்லியும் அவைலபிளாக இருக்குது. நம்ம சேனலில் ஏற்கனவே வேர்ல்ட் கிளாஸான வெப் சீரிஸ் அண்ட் டாப் டென்னான நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்க வெப் சீரிஸ் பற்றி ஒரு தனியாக லிஸ்ட்டு போட்டிருந்தோம். அதில் மெயினாக எல்லாமே தமிழ் டப்ல இருக்க மட்டும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் இன்றைக்கி ஒரு தனியாக வெறும் தமிழ் டப்ல அவைலபிளாக இருக்க வெறும் பெஸ்ட்டான ஒரு அஞ்சு வெப் சீரிஸ் மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வெப் சீரிஸை டெஃபினட்டாக பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் நம்ம லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட் லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலகிராம் இது வரைக்கும் ஃபாலோவே பண்ணாமதிங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. ஸோ வாங்க டேட்டா நம்ம இந்த கவுண்டவுன் லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த் இடத்துல இருக்க ஃபியர் த வாக்கிங் டே 2015 ஆரம்பிச்சிருக்காங்க. என்டர் ஜாம்பி அண்ட் ஹொரரான கேட்டகரி வித் ஐஎம்டிபி 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இன்னொரு சீரிஸ் இருக்குது வாக்கிங் டேட், அதுதான் வந்து இருக்கிறதுலேயே ஒரு டாப் லெவலான சீரிஸ், ஹை பாப்புலர் அண்ட் அது நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அதோட என்டயர் இன்னொரு ஸ்பின் ஆஃப் ஆட்டோ தான் இன்னொரு சீரிஸ் தனியாக சைடில் உருவாக்குனாங்க, அதுதான் ஃபியர் த வாக்கிங் டேட். அண்ட் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி திருப்பியும் ஸ்டார்டிங்லேருந்து வரும். ஸோ இன்னொரு பக்கம் எப்படி ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக சர்வை பண்ணி அண்ட் இந்த மாதிரி ஸ்டார்டிங் எப்படிலாம் ஜாம்பியில் அஃபெக்ட் ஆகிறாங்க, அதெல்லாம் எவ்வளோ பயம் இருக்கும், ஒரு வித்தியாசமான அகெயின் ஒரு தனியாக ஒரு ஸ்டோரி லைனோட கேரி பண்ணியிருக்காங்க. போக போக பார்த்தீங்கன்னா த வாக்கிங் டேட்டோட அப்படியே கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் மிங்கில் ஆகிற மாதிரி இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வாக்கிங் டெட் சீரீஸே பார்க்காம இருந்தால் கூட டெஃபினட்டாக ஃபியர் த வாக்கிங் டெட்லேருந்து கூட நீங்கள் பார்க்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட ஸ்டோரி உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாகவும் புரியும் அண்ட் நல்லபடியாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சீரீஸ் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். மெயினாக நீங்கள் ஜாம்பி லவர்ஸ் இல்லை ஜாம்பிஸ் இந்த மாதிரி நிறைய பார்க்க ஆசைப்படுறீங்களா, என்டர் சர்வைவ் கேட்டகரியாக தெரிஞ்சிங்கன்னா இந்த சீரீஸை நீங்கள் 100% நம்பி பார்க்கலாம். வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபோர்த் இடத்துல இருக்க இன்டூ த பேட் லேண்ட்ஸ் 2015 அகைன் ஆரம்பிச்சிருக்க என்டையர் ட்ராமா மார்ஷல் ஆர்ட் ஆன சீரீஸ் வித் ஐஎம்டிபி 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் ஆக்ஷன் பேக் அசாசின் அண்ட் ஒன் மேன் ஆர்மி ஆட்டம் ஒரு சீரீஸை தெரிஞ்சிங்கன்னா இந்த சீரீஸை 100% நம்பி பார்க்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவர் பேர் தான் சனி. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு என்டையர்லே ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு அசாசின் அண்ட் மார்ஷல் ஆர்ட்லேயே செம்ம வேறு லெவல் சொல்லலாம். அண்ட் அவர் ஜேர்னி ஃபுல்லாக ஒரு வித்தியாசமாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிவிலைசேஷன் உருவாக்கியிருக்காங்க, அதை ஃபுல்லாக பேட் லேண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதை யார் ரூல் பண்ணுறா அந்த மாதிரி ஃபுல் பாலிட்டிக்கல் வைஸாகவே ஒரு தனி ஸ்டோரி போகும். அதில் மெயினாக நம்ம ஹீரோ அண்ட் அவருக்கு ஒரு கீழே ஒரு சின்ன பையன் வேறு ஹெல்ப் பண்ணுவார் அண்ட் அவங்க கூட எப்படி ஒரு ஜேர்னி ஆட்டோ போகிறாங்க அதான் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் இருக்கும். மெயினாக இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நிறைய நீங்கள் ஃபைட்ஸ் பார்க்கலாம், அதோட ஸ்டோரி லைன் வேறு லெவலில் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அப்படியே போக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஹைப் ஏற்றிட்டே போவாங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி சீரீஸ்லாம் உங்கள் வாழ்க்கையில் மிஸ் பண்ணுறாதீங்க. அண்ட் மெயினாக தமிழ் டப்ளியும் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நம்ம லிஸ்ட்லேயும் ஆட் பண்ணிட்டோம். ஒன் ஆஃப் த மஸ்ட் வாட்ச் ஆன சீரீஸ். நம்ம லிஸ்ட்ல தேர்ட் இடத்துல இருக்க தி டெரர் 2018 வந்த பயங்கர ஹாரர் அண்ட் ட்ராமா ஆன சீரீஸ் வித் ஐஎம்டிபி 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் டோட்டல் அதுக்கு ரெண்டு சீசன் இருக்கு. அண்ட் ரெண்டு சீசனுமே பார்த்தீங்கன்னா வேற வேறு ஸ்டோரியோட காமிச்சிருப்பாங்க. மெயினாக இந்த சீசன் இந்த என்டையர் ஸ்டோரியில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஈவெண்ட்லேருந்து அப்படியே தான் இன்ஸ்பயராக எடுத்திருக்காங்க. ஏன்னா அது உண்மையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாரர் அண்ட் ஒரு அன்ரியலிஸ்டிக் ப்ளஸ் அது அன்சால்வ்டான ஒரு மிஸ்ட்ரியை தான் வந்து இந்த சீரீஸ் மூலியமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வித்தியாசமாக என்னென்னமோலாம் நந்திருக்கு, அதெல்லாம் எக்ஸ்பிளைனே பண்ண முடியும் முடியாது. இந்த மாதிரி சில ட்ரூ ஸ்டோரிஸ் வந்து இந்த சீரீஸில் காமிச்சிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி சீரீஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க. மெயினாக உள்ள ஹாரர் டேர்ம் இன்க்ரெடிபிளாக போட்டிருப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிப் பிரிட்டன்லேருந்து ஆர்டிக் வரைக்கும் போயிருக்கு. அண்ட் கடைசியில் அந்த ரெண்டு ஷிப் ரிட்டனே ஆகலை. ஸோ இது பின்னாடி என்ன காரணம், அது என்ன நடந்தது, அதோட இன்டர்னல் ஸ்டோரி எல்லாமே சீசன் ஒன்ல பார்க்கலாம். அண்ட் அகெயின் சீசன் டூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1945 டைம் வேர்ல்டு வார் டூவில் அமெரிக்கன் ஜாப்பனீஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈவில் ஸ்பிரிட்டை வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி எல்லாத்தையும் ஸ்டோரி இந்த சீசன் டூவில் நீங்கள் பார்க்கலாம். ரெண்டுமே இப்போ தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் லெவலான ஹாரர் ட்ராமான சீரீஸ். தமிழ்ல செகண்ட் இடத்துல இருக்க மணி ஹைஸ் 2017 ஆரம்பிச்சிருக்காங்க வித் என்டே கிரைமான சீரீஸ் ஐஎம்டிபி 8.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் மணி ஹைஸ் ஒரு சீரீஸே பார்க்காம இருக்கீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டான சீரீஸை மிஸ் பண்ணுறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். டெஃபினட்டாக இந்த சீரீஸ் எல்லாம் இப்போ கூட டைம் இருக்குது, பார்த்துருங்க. வேறு லெவலில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. என்டையர் ஒரு ராபரியான கேட்டகரி தான், அதை எப்படியெல்லாம் பர்ஃபெக்ஷன் லெவலில் முடிக்கிறாங்க அதுதான் இந்த சீரீஸில் நீங்கள் மெயினாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக ஒரு ஒரு கேரக்டரை அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக தந்து காமிச்சிருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஃபேன் ஆயிடுவீங்க.
எனக்கு பர்சனல் ப்ரொஃபஸர் தான் பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு என்னென்ன ஃபேவரட் நீங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு பெர்லின் பிடிக்கும், டோக்கியோ பிடிக்கும். ஸோ அவங்கவுங்க மைண்ட் வைஸ் அவங்கவுங்க இந்த சீரீஸை பார்த்துட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அந்த கேரக்டர் அப்படியே அவங்க மைண்டில் பதவி இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சீசன் ஃபைவ்க்காக பயங்கர வெயிட்டிங்கில் இருக்காங்க. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ தான் ரீசெண்டாக தான் தமிழ் டப்ளியும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. அதனால் இந்த மாதிரி சீரீஸ், அதுவும் வேர்ல்ட் கிளாஸான சீரீஸ் நீங்கள் வாழ்க்கையில் மிஸ் பண்ணுறக்கூடாது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் டெஃபினட்டாக சீசன் ஃபைவ் என்ன நடக்க போகுது இதுக்காக எல்லாருமே பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கும். நம்ம லிஸ்ட்ல நம்பர் ஒன் இடத்துல இருக்க தி பாய்ஸ் 2019ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் வித் என்டையர் ஆக்ஷன் பேக் ஆன சீரீஸ் வித் ஐஎம்டிபி 8.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. டோட்டலாக இப்போதைக்கு ரெண்டு சீசன் வந்திருக்கு. அண்ட் ரெண்டுமே தமிழ் டப்ளியூ அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, சூப்பர் ஹீரோஸ் வந்து கொஞ்சம் வில்லன்ஸாக இருந்தால் எந்த லெவலில் இருக்கும், அதை தான் இந்த சீரீஸில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஸோ எந்த ஒரு சூப்பர் பவர்ஸ் இல்லாத நார்மலான மக்கள், அதான் நம்மளை மாதிரி ஆளுங்க வந்து எப்படி இந்த சூப்பர் ஹீரோஸ் அகெயின்ஸ்டாக சண்டை போடுறாங்க, அதுதான் இந்த சீரீஸை வேறு லெவலில் காமிச்சிருப்பாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டையர் கொஞ்சம் ஜஸ்டிஸ் லீக் மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா அங்கே சூப்பர் மேன் இருக்கார், இங்கே ஹோம் லேண்ட் இருப்பாங்க, அங்கே வாண்டர் மேன் இருக்க மாதிரி இங்கே கேரக்டர் இருக்கும், அங்கே எப்படி ஒரு அக்வா மேன் இருக்கார் அண்ட் ஒரு ஸ்பீச் இருப்பார், அதே மாதிரி இங்கே எல்லாருமே இருப்பாங்க. அண்ட் அதோட ஸ்டோரி லைனும் செம்மே டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நார்மலாக இருக்க மக்கள் எப்படி சூப்பர் ஹீரோஸ் அகெயின்ஸ்டாக ஒரு சண்டை போட போகிறாங்க, அதுதான் இந்த சீரீஸோட மெயின் பிளாட். அண்ட் அதுக்குள்ளேயும் இன்னும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. அது சீசன் ஒன் அண்ட் டூ அப்படியே பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். மோஸ்ட்லி ஆர் ரேட்டட் அண்ட் உள்ள நிறைய அந்த மாதிரி சீன்ஸும் வரும். அதோட கொஞ்சம் ஃபுல்லாகவே தனியாக பார்த்தா தான் சேஃபு. அட் லாஸ்ட் இந்த சீசன் த்ரீக்காக பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கேன். அண்ட் இப்போ தான் ரீசெண்டாக இன்னொரு நியூஸ் வந்தது, சீசன் த்ரீ முன்னாடி இன்னொரு தனி ஸ்பின் ஆஃப் வித் த பாய்ஸ்க்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சீசன் ஒன் அவ்வளோ ஹிட்டே அவ்வளோ ஸ்டார்டிங்கு அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் பண்ணும்போது, ஆனால் போகும்போது அப்புறம் எல்லாருமே பார்க்க பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக ஹிட் ஆயிருந்தது. அண்ட் சீசன் டூ வந்தோடனே வேறு லெவலில் ஹிட் ஆயிருந்தது, அதுவும் மெயினாக தமிழ் டப்ளியூ பண்ணிட்டாங்களா, இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சீரீஸும் நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க. மெயினாக எல்லாம் சூப்பர் ஹீரோ கேட்டகிரி, அதோட கொஞ்சம் ஆக்ஷன் பேக், கொஞ்சம் ரொம்பவே ட்ராமா வைஸ் இருக்கும். ஆனால் ஒரு நல்லபடியான ஸ்டோரி லைனோட கிரியேட் பண்ணியிருக்காங்க. கைஸ் இன்னும் நிறைய சீரீஸ்லாம் இருக்குது, இன்னும் நான் அப்கமிங் இதோட பார்ட் டூவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டா விஷயம் வந்து தமிழ் டப்ளப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அதோட நியூஸ் கிடச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸோட டார்க் சீரீஸ் கூட தமிழ் டப்ளப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிருக்கு. ஆனால் இதோ கன்ஃபர்மேஷன் தான் வரல. ஆனால் அதை பற்றி ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தால் நம்ம சேனல் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுவோம். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் அதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா டார்க் தமிழ் டப்ளப் வரப்போகுது. ஆக்சுவலாக இது வந்து அவங்க நெட்ஃப்ளிக்ஸ் ஒரே ஒரு இடத்துல ட்வீட் பண்ணியிருந்தாங்க, லைக் மணி ஹேஸ்ட் அப்புறமா டார்க் பண்ணலாமான்னு அந்த மாதிரி ஒரு கேட்குற மாதிரி. அதுக்குள்ளே எல்லாருமே ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டாங்க, டார்க் வந்து இப்போது ஹிந்தி டப்ளு வருது, தமிழ் டப்ளியும் வருதுன்னு. ஆனால் ஆக்சுவலாக அது மாதிரி எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் தரல. ஸோ இதை பற்றி ஏதாச்சும் ஒரு கன்ஃபார்மான நியூஸ் வந்தால் நம்ம சேனலில் அதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய சீரீஸ்லாம் இருக்குது. ஸோ இதுக்காக டெஃபினட்டாக பார்ட் டூ வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் இன்னும் நம்ம ஃபால்கான் கூட இந்த லிஸ்ட்டில் போட்டுடலாம், ஆனால் அது ஃபுல்லாக முடிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்து ரேட்டிங் வைஸ் அதையும் நம்ம நெக்ஸ்ட் லிஸ்ட்டில் போட்டுருவோம். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனல் டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேட்டகிரிஸ் லாட் ஆஃப் மூவி அப்டேட்ஸ் ரிவ்யூஸ் பிரேக் டவுன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கண்டென்ட்ஸ்லாம் நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்கும். அதனால் நம்ம போகிறெல்லாம் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்காசப்படுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாதில் இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிறெல்லாம் வீடியோ டைரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ். சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.